தமிழகத்தில் கொரோனா நோய் தீவிரமாக பரவி வருகிறது. இதனையடுத்து அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு வழிகளில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் விநியோகிக்கும் நபர்கள் அனைவருக்கும் தமிழக அரசின் சார்பில் தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள ஸ்ரீ பாலாஜி கேஸ் சர்வீஸ் ஏஜென்சியில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாரத் பெட்ரோலியம் தூத்துக்குடி முதன்மை அலுவலக மேனேஜர் கோபிகிருஷ்ணா மற்றும் திருநெல்வேலி ஸ்ரீ பாலாஜி கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் சங்கரன் மற்றும் மருத்துவர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். 200க்கும் மேற்பட்ட கேஸ் விநியோகிக்கும் நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழக அரசுக்கும் திருநெல்வேலி மாநகராட்சி முனிசிபல் கார்பரேஷன் அவர்களுக்கும் அனைத்து மருத்துவ டாக்டர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திருநெல்வேலியில் இந்திய அளவில் இந்த கொரோனா இரண்டாவது அலை மிகவும் வேகமாக பரவி வரும் நிலையில் எங்களது கேஸ் கம்பெனியில் வேலை பார்க்கும் அனைத்து டெலிவரி மென்களும் தினமும் 30 முதல் 50 வீடுகளுக்கு டெலிவரி செய்கின்றனர். இவர்கள் எல்லா வீட்டுக்கும் இப்போ போகிறனால இவங்க தான் மோர் ப்ரோன் டு இந்த கோவிட்ல இருக்காங்க. ஸோ இவங்க பாதிக்கா இவங்களையும் இவங்களுடைய ஃபேமிலியும் ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் வேவ்லேருந்து காப்பாற்றுறதில் 18 வயசுலேருந்து 44 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து டெலிவரி மேன்களுக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சார்பாக முன்கள பணியாளர்களுடைய இதில் முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு தடுப்பூசி செலுத்திப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். எல்லா கேஸ் கம்பெனி ஐஓசி ஹெச்பிசி பிபிசி எல்லா டெலிவரி மேன்களும் நமது கம்பெனியில் இன்று வந்து இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சி வந்து ஆர்கனைஸ் பண்ண தமிழக அரசுக்கும் வந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.